அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜேர்னி ஆஃப் 2020 நம்ம ஏவி கோல்டன் மீடியா வந்து ஃபஸ்ட் பார்ட் பார்த்துருப்பீங்க, அவர் பேசியிருப்பார். இப்போ செகண்ட் பார்ட் தான் நான் வந்து பண்ணுறேன். இப்போ இந்த இயருடைய எண்டில் வந்து நம்ம December 31st பார்த்திங்கன்னா, அந்த 2020 நிறைய விஷயங்களை நம்ம கடந்து வந்திருப்போம். பார்த்திங்கன்னா, நம்ம கொரோனாவில் வந்து நம்ம இந்த யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் நம்ம. அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து வீட்டுக்குள்ளே இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு எங்கே கடைக்கு போக முடியாது, வெளியே போக முடியாது. சப்போஸ் நமக்கு சாதாரண ஒரு விஷயம்னா கூட ஹாஸ்பிட்டல் கூட நம்மளால் போக முடியாது. ஏன்னா நமக்கு கொரோனான்ற ஒரு தாக்கத்துக்காக பயந்துட்டு வீட்லேயே இருந்தோம். அந்த டைமில் தான் வந்து நம்ம யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பசங்கள்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்லேயே இதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. திருப்பி நான் அதை சொல்லி உங்களை வந்து உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை. இப்படிலாம் நம்ம வந்து ஏவி பிரதர்ஸாக வந்து நம்ம சேனல் இருந்தது. அதனுடைய ஒவ்வொரு இதுவும் நம்ம வந்து எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு 200th வீடியோக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, ஏவி பிரதர்ஸ் வந்து அப்படியே நம்ம வந்து ஏவி கோல்டன் மீடியா வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். நேம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். பார்த்து மற்றபடி நம்ம வீடியோவில் வந்து நம்ம எப்படி நம்ம குவாலிட்டி எல்லாமே பண்ணமோ கொடுத்தோமோ, நம்ம வீடியோவில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்தோமோ, அதை வந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் அதிகரித்து தான் கொடுத்துருக்கோமா, கண்டி கம்மி பண்ணல. இதில் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு நாளும் வந்து வீடியோஸ் பண்ணும்போது நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். பார்த்திங்கன்னா, அதில் ப்ளூபர்ஸ்னு ஒரு நாங்கள் போடவே இல்லை. அதெல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நான். அப்படி பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு அந்த யூடியூப் பண்ணும்போது அந்த ஃபோனில் எடுத்திருந்தா கூட சரி, இந்த கேமரா வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஏன்னா அதில் நம்ம கரெக்டாக பர்ஃபெக்ஷனாக வரணும்னு இல்லையா. இப்போ பார்த்திங்கன்னா, சில டைமில் வந்து இப்போ ஏதோ ஒரு நான் குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, கரண்ட் இருக்கா கூட எனக்கு சில டைமில் தெரியாது. மிக்ஸி ஆன் பண்ணிவிட்டு பசங்க வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க, மிக்ஸி வந்து ரன்னே ஆகாது இருக்கும். இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் செம காமெடியாக போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவர் கூட பார்த்திங்கன்னா, அவரும் வந்து இந்த சமையல் ஃபீல்டு பார்த்திங்கன்னா புதுசாக தான் பண்ணிகிட்ருப்பார். தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஆர்வத்தோடு பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அப்படி தான் மிக்ஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 3 ஸ்பூன் சக்கரைன்னு வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா, அவரே 4 ஸ்பூன் சக்கரைன்னு போட்டுருவார். சில பேர் கமெண்ட்ஸில் கூட கேட்டிருப்பீங்க, அது என்ன அது 3 ஸ்பூன்ன்றீங்க, 2 போட்டிங்கன்னா. இந்த மாதிரி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்தது. இது எப்படி சொல்கிறதுனா, ஃபன்னோட தான் இருந்தது எங்களுக்கு. இதில் வந்து எந்த ஒரு கஷ்டமும் தெரியல. அதே டைமில் பார்த்திங்கன்னா, நம்ம அசோக் தம்பி பார்த்திங்கன்னா பூண்டு சட்னின்னு ஒன்று பண்ணியிருப்பார். அதில் பார்த்திங்கன்னா, அது ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா. அது வந்து என்ன, ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து நம்ம இது மாதிரிலாம் ஒரு மற்றவங்களோட யூடியூப்லாம் பார்த்துருப்போம். ஆனால் நம்மளே வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, சில சுவாரஸ்யங்களான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். பூண்டு வந்து உரிச்சிட்டு தான் தோல் எடுக்கணும். அவர் பார்த்திங்கன்னா ஒரு பதட்டத்தில் பூண்டு அரைச்சிட்டு தோல் எடுக்கணும்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அஜித்தும் சரி விக்கியும் சரி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், வீடியோ பண்ணும்போது அஜித் என்ன சொல்வான்னா, இல்லைப்பா இன்றைக்கி நான் வீடியோ பண்ண முடியாது, ஏன்னா இப்போது வந்து அவன் ஆஃபீஸ் போக ஸ்டார்ட் பண்ணிட்டான், இல்லை நீ ஒன்று மட்டும் பண்ணிவிடுப்பா நான் வரலன்னு சொல்லிவிடுவான். பார்த்திங்கன்னா, வீடியோ பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, கேமராமேனுக்கு முதல்ல ரெடியாகி வந்து நிற்கிறது அஜிதா தான் இருப்பான். விக்னேஷ் பார்த்திங்கன்னா, சில டைமில் நம்ம ஃபேஸ் காட்டாமல் வீடியோ பண்ணுவோம் இல்லைங்களா, எண்டிலையோ ஸ்டார்டிங்கில் காட்டுவோம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா, விக்னேஷ் என்ன பண்ணுவார், அவங்க அண்ணன் மட்டும் பண்ணிகிட்டே இருப்பான், கரெக்டாக அந்த எண்டிங் டைமில் வந்து நின்று வீடியோ வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவான். இந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் காமெடிஸ்லாம் போயிட்டுருக்கோம் வீடியோ பண்ணும்போது. அதே டைமில் பார்த்திங்கன்னா, அவருக்கு வந்து இந்த சமையல்ன்றது சுத்தமாக தெரியாமல் இருந்தாலும் யூடியூப்பில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணியிருக்காரு. அதுக்கு ரொம்ப நான் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்குமே ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவருக்கு என்ன தெரியுமான்றதுக்குள்ள நிறைய விஷயம் வந்து, இது பண்ணால் எப்படி இருக்கும்பா, அது பண்ணால் எப்படி இருக்குமான்னு கேட்பாங்க. அதனாலேயே அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு யூடியூப்பில் வந்து குக் பண்ணுறது. யூடியூப்னு பார்த்திங்கன்னா வச்சிங்களேன், நம்ம வந்து டேலண்ட்டு வெளிப்படுத்துறதுக்கு சில பேர் என்ன நினைக்கிறாங்க பார்த்திங்கன்னா, அவங்களுக்குன்னா ஏதோ வேலைலாம் இருக்காது பழகுது, அதனால தான் யூடியூப்ன்ற மாதிரிலாம் பண்ணிட்டு ஒரு இது பண்ணிகிட்ருக்காங்க, என்டர்டெயின்மெண்ட் பண்ணிவிட்டு ரொம்ப செம சந்தோஷமாக இருக்காங்க, அவங்களுக்குன்னு எந்த கஷ்டமும் இருக்காது அப்படிலாம் வந்து திங்க் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க இல்லைங்களா. அதெல்லாம் கிடையாது. ஸோ அவர் ஏற்கனவே பார்ட் 1 சொன்ன மாதிரி, எல்லா மனுஷனுக்கும் எல்லாருக்குமே கஷ்டம், நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கிற மனுஷனே கிடையாது. அப்படி இருந்தாலும் சரி, அதையும் தாண்டி வந்து நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நம்மளுடைய டேலண்ட் மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்ணல, மற்றவங்களையும் வந்து நம்ம சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் நம்ம யூடியூப் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இது வந்து தனிப்பட்ட ஒரு விஷயம்னே நான் சொல்ல முடியாது. நமக்கு தெரிஞ்சதை சொல்லும்போது அது இன்னொருத்தருக்கும் யூஸ் ஆகுது இல்லைங்களா. அப்போ வந்து இது வந்து ஒரு குறையாக வந்து நம்ம யாருமே எடுத்துக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சதுனால நான் அதை சொல்லிகிட்ருக்கேன். இப்படியும் சில பேர் சொல்லிகிட்ருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா அது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோன்னா பண்ணணும். நம்ம வந்து மற்றவங்களுடைய உழைப்பையோ மற்றவங்க செய்கிற விஷயத்தையோ நம்ம தட்டி பறிக்கிறது தான், அதுதான் நம்மளுடைய தப்புன்னு நான் நினைப்பேன் கண்டி. மற்றபடி மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லாத ஒரு விஷயத்தை
மற்றவங்க எதனால ஒரு சந்தோஷப்படுத்த முடியும்னா கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தை நம்ம பண்ணலாம். அதுக்கு நம்ம ஃபேமிலி சப்போர்ட்டு அது மட்டுமே இருந்தாலே போதும். வேறு எந்த ஒரு இதுக்காக நம்ம பயந்து நம்ம வந்து பிரேக்கப் ஆகக்கூடாதுன்றது தான் இது என்னோட கருத்தாக நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம என்ன தான் யூடியூப் வந்து பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிகிட்டு இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு கரெக்டான ஒரு பாதையில் தான் நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கோம், இதை நாலு வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்கோம். அதுவும் வந்து உங்களோட சப்போர்ட் வந்து இல்லாமல் இவ்வளோ தூரம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணியிருக்க முடியாது. அதுலேயும் வந்து நம்ம சின்ன பசங்களாக இருக்கிறவங்க இப்போ ஏன்னா ஃபேமிலியோடு சேர்ந்து நாங்கள் யூடியூப் பண்ணும்போது சில அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது. ஏன்னா நம்ம பெரியவங்கன்றதுனால சில விஷயங்கள் அந்த ஏற்றுக்கிற பக்குவம் இருக்கும். பசங்க இப்போ பார்த்தீங்கன்னா அஜித் ஆகட்டும், விக்கி ஆகட்டும், அசோக் ஆகட்டும், இவங்களாம் பார்த்தீங்கன்னா சில டைமில் வந்து ஸ்டார்டிங் டைமில் அந்த அன்லைக்குன்னு ஒரு பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஒன்று பார்த்துட்டா கூட வந்து வெக்ஸாயிடும், இதையே இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நம்ம ஒன்றுமே பண்ணலையே, ஒரு பிளாக் கூட அன்லைக் போடுவாங்களான்னு அது வந்து தெரியாது அந்த மாதிரிலாம் நினைப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளே அது அந்த விஷயத்துக்குள்ளே போனால் கூட அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, பரவாயில்லையே ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணாலும் சரி, நம்ம வந்து அந்த ஒரு ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லைங்களா, சில வந்து சில விஷயங்கள் வந்து கஷ்டத்தங்கள்லாம் நம்ம கடந்து கடந்து வரும்போது இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம்லாம் கண்ணுக்கு தெரியாமல் போயிடும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அது மாதிரி ஆரம்ப காலத்தில் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்ப்போம், என்னடா இது நம்ம பண்ணிட்டோம், இதுக்கு வந்து சப்போர்ட் நமக்கு வராது பழகுது அப்படிலாம் நினச்சோம். ஆனால் உண்மையாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ ஒரு விஷயத்துலேயும் வந்து இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குன்னு நாங்கள் நினச்சே பார்த்ததில்லை. அதே மாதிரி இப்போ இனி வரும் காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் பண்ணதே வந்து நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்போம். இனி பார்த்தீங்கன்னா இதை விட நாங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ இந்த ஜனவரியிலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான வந்து வீடியோஸ் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுவோம் நாங்கள். இப்போ இந்த தருணத்தில் நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவோங்க, நீங்கள் வந்து கீப் ஆன் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்க இந்த நிமிஷம் வரைக்கும் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்குங்க, இனியும் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்கேங்க. அது மட்டும் இல்லாமல் நம் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷத்துக்கு நம்ம வந்து என்ன ஒரு ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ரெசல்யூஷன் நம்ம மட்டும் இல்லை எல்லாருமே எடுக்க வேண்டிய ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம செய்கிற வேலையை வந்து ஆத்மாத்மோட நம்ம திருப்தியோடு செஞ்சோன்னு வச்சுங்களேன், எதை பற்றியும் யோசிக்காமல் நம்ம செய்கிறது கரெக்டுன்னு நமக்கு தோணுச்சுன்னா அதை நம்ம செஞ்சிட்டே போகலாம், யார் மனசையும் புண்படுத்தாமல் இருந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்கிற வேலை வந்து யாரையும் வந்து தட்டி பறிக்காமல் நமக்கான வேலையை நம்ம செஞ்சுட்டு இருந்தாலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோட இதுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வந்து மறுபடியும் வந்து ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.